ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம கிரிப்ஸியான உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்டியான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதோட சீரகம், கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்சப்புறம் அரை வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் வதங்கினப்புறம் வேக வச்சு வச்சுருக்க உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன் பேபி பொட்டேட்டோ. அதை அதில் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு, இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதோட அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜாக இருக்கிற கரண்டி எடுத்து நல்லா அடியில் ஸ்க்ரேப் பண்ணி விட்டு தழுக்கி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, சுவையான உதிரி உதிரியாக கிரிப்ஸியான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.